நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். செங்குன்றம் பொதுப்பணித்துறை ஆபீஸ் தெருவை சேர்ந்தவர் தான் முருகன், வயது 32. இவர் ஒரு ஆட்டோ டிரைவர். இவரது மனைவி தான் சுகன்யா, வயது 26. இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் 3 மகள்களும் உள்ளனர். சுகன்யாவுக்கும் நாவரிக்குப்பத்தை சேர்ந்த பாண்டி என்போருக்கும் பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியது. இதனால் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்தும் வந்தனர். இதனை அறிந்த முருகன் மனைவியை கண்டித்துள்ளார். இதையொட்டி கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது. இதையடுத்து சுகன்யா கணவரை பிரிந்து சென்று கள்ளக்காதலான பாண்டியுடனேயே செங்குன்றத்தை அடுத்த எடப்பாளையத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில்தான் நேற்று காலை முருகன் மனைவியை பார்க்க சென்றுள்ளார். அங்கு அவரை சமாதானம் செய்து தன்னுடன் குடும்பம் நடத்த வரும்படியும் அழைத்துள்ளார். அதன் பேரில் இரண்டு பேருமே ஆட்டோவில் வீட்டுக்கு புறப்பட்டனர். செங்குன்றத்தை அடுத்த பம்மது குளம் கோணிமேடிலிருந்து பெத்தூர் செல்லும் சாலையில் வந்தபோதுதான் ஆட்டோவை சாலையோரமாக முருகன் நிறுத்தினார். பின்னர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மனைவியான சுகன்யாவின் கழுத்தையும் அறுத்துள்ளார். வலியால் துடித்த சுகன்யாவின் அலறல் சத்தம் கேட்டு அந்த பகுதி மக்கள் ஓடி வந்தனர். உடனே முருகன் மனைவியை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறேன் என்று கூறி ஆட்டோவில் ஏற்றிச் சென்று புழல் ஏரி அருகே நடுவீதியில் இறக்கிவிட்டு சென்றுள்ளார். இது குறித்து அந்த பகுதி மக்கள் செங்குன்றம் போலீசாருக்கு தகவலும் கொடுத்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரோ சுகன்யாவை மீட்டு சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பினர். அங்கு அவருக்கு தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் முருகன் மனைவியை கழுத்தை அறித்து கொலை செய்ய முயன்றதாக செங்குன்றம் காவல் நிலையத்தில் சரணம் அடைந்துள்ளார். போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது அவரை கைதும் செய்தனர்.